ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். 8.7 செகண்ட் செம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதை ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் அதோடய டிகிரி ரெண்டும் ஒரே இதுதான். அதுக்கப்புறம் ஆயிலர்ஸ் தியரம் அதை வச்சு எழுதிடலாம். அந்த ஆயிலர்ஸ் தியரத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம், வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், சாரி, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 2x2y ப்ளஸ் 3xy2 ப்ளஸ் ஒய் க்யூப். ஓகே, இப்போ வந்து இதை எஃப் ஆஃப் லேம்டா எக்ஸ் கமா லேம்டா ஒய் போடணும். அப்போ எக்ஸ் க்யூப், எக்ஸுக்கு பதிலாக லேம்டா எக்ஸ், அப்போ எக்ஸ் க்யூபுக்கு பதிலாக என்ன வரும், லேம்டா க்யூப் எக்ஸ் க்யூப்னு வரும். மைனஸ் 2x2 அப்படின்னா லேம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் ஒய், ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணணும், லேம்டா ஒய் போடணும். ப்ளஸ் 3 எக்ஸுக்கு பதிலாக லேம்டா எக்ஸ், ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக லேம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், ஒய் க்யூபுக்கு பதிலாக லேம்டா க்யூப் ஒய் க்யூப். இங்கே எல்லாத்துலேயும் பாருங்கள், லேம்டா க்யூப் இருக்குது, இங்கேயும் லேம்டா இன்ட்டு லேம்டா ஸ்கொயர் லேம்டா க்யூப் இருக்குது, இங்கேயும் லேம்டா இன்ட்டு லேம்டா ஸ்கொயர் லேம்டா க்யூப் இருக்குது, இங்கேயும் லேம்டா க்யூப் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் லேம்டா க்யூப் காமனாக வெளியேற்றுறேன். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் க்யூப் மைனஸ் 2x2 ஒய் ப்ளஸ் 3xy2 லேம்டா எல்லாத்தையும் விட்டாச்சு. இப்போ திருப்பி நம்மளுக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள், அப்படியே எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கிடச்சிருச்சு. லேம்டா பவர் 3 பவர் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு எழுதிருங்க, அவ்வளோதான். ஓகே, வந்துடுச்சு. இப்போது இது என்னது, இட் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி வந்து 3. ஓகே, அப்போது பை ஆயிலர்ஸ் தியரம், இது ஈலர்ஸ்னு சொல்லுவாங்க, ஆயிலர்ஸ்னு சொல்லலாம், அது பிரச்சனை இல்லைண்ணா. ஆயிலர்ஸ் தியரம், ஆயிலர்ஸ் தியரம் ஃபார்முலா வந்து எக்ஸ், இங்கே எஃப் நம்ம எடுத்துருக்காங்களே, எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு பிஎஃப் அப்படிங்கிறது ஃபார்முலா. இங்கே டிகிரி தான் நம்ம பின்னு எடுத்துக்கிறோம், இந்த டிகிரியை தான் நம்ம பின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 3f. ஸோ இதைத்தான் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஆயிலர்ஸ் தியரம் படி எழுதியாச்சு. இப்போ இந்த தியரம் கரெக்டானு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனை வச்சு இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அந்த எஃப் எடுத்துக்கிறேன். எஃப் ஈக்குவல் டு என்ன இருக்குது, எக்ஸ் க்யூப் மைனஸ் 2x2 ஒய், எக்ஸ் க்யூப் மைனஸ் 2x2 ஒய் ப்ளஸ் 3xy2 ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் 3xy2 ப்ளஸ் ஒய் க்யூப். ஓகே, நம்ம டோ எஃப் பை டோ எக்ஸ் கண்டுபிடிங்க. டோ எஃப் பை டோ எக்ஸ் அது பார்சியலி டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் க்யூப் பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 3x2. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா பவர் 2 கீழே வரும், 2 2 4 எக்ஸ் ஒய். அப்புறம் இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு 3y2 3y2. இங்கே என்ன இல்லை, ஓ எக்ஸ் இல்லை, அதனால் அது 0. ஸோ இந்த சைடு என்ன பண்ணுங்கள், டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிங்க. இதே இது இங்கே என்ன இல்லை, ஒய் இல்லை, அப்போ 0. இங்கே ஒய்யை பண்ணால் 1, 1 இன்ட்டு மைனஸ் 2x2 மைனஸ் 2x2. இங்கே ஒய்யை பண்ணால் பவர் 2 கிலோ வருமா, அப்போ 6xy. இங்கே ஒய் க்யூப் பண்ணிங்கன்னா 3y2. அப்புறம் இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும், இதை ஒய்யால் மல்டிப்ளை பண்ணும். இப்போ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் மல்டிபிள் பை எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன வருங்க, 3x³ மைனஸ் 4x2 ஒய், புரியுதா, மைனஸ் 4x2 ஒய் ப்ளஸ் 3xy2. அதேமாதிரி இதை ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஒய் டோ எஃப் பை டோ ஒய் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 2x2 ஒய், இங்கே 6xy2 ப்ளஸ் 3y³, அவ்வளோதான். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள், எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 3x³ இருக்கா, அதை அப்படியே வச்சுங்க,
அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். அப்புறம் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பாருங்கள், இங்கே ஒரு த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே ஒரு சிக்ஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், அப்போது நைன் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். அப்புறம் ஒய் க்யூப் இங்கே மட்டும்தான் இருக்குது, ப்ளஸ் த்ரீ ஒய் க்யூப். இப்போ எல்லாத்துலேயும் த்ரீ டேபிள் எடுத்துடலாம், த்ரீ டேபிள் எடுத்துட்டிங்கன்னா இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது, இங்கே டூ டைம்ஸ் சிக்ஸ், அப்போ டூ த்ரீ ஜா சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், இங்கே த்ரீ எடுத்தாச்சா த்ரீ த்ரீ ஜா நைன் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே த்ரீ எடுத்தாச்சு மிச்சம் ஒய் க்யூப் மட்டும்தான் இருக்குது. அப்போ த்ரீ இது நல்லா கவனிங்க, எக்ஸ் க்யூப் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப்ன்றது என்னங்க எஃப் தானே, பாருங்கள் இந்த டேம் தான் அப்படியே நம்ம ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ எஃப், அப்போ ஆன்சர் வந்துச்சு பாருங்கள், ஹென்ஸ் வெரிஃபைடு, இதே ஆன்சர் தான் இங்கே வந்திருக்கு, தெர்ஃபோர் ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகே.